எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான கேரளா குசைன், அவியல். அவியல் அப்படின்னா ஒரு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் போடுவோம். ஸோ இது வந்து பக்கா பிராமின் ஸ்டைல், பாலக்காட் பிராமின் ஸ்டைல் அவியல். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையானது ஒரு கப் பீன்ஸ், ஒரு கப் கேரட், ஒரு கப்பு உருளைக்கிழங்கு, ஒரு கப்பு பூஷணிக்காய், அரசாணிக்காய். இது எல்லாத்தையுமே நம்ம நீள நீளமாக சன்னமாக நறுக்கிக்கணும். அப்புறம் ஒரு கப்பு சேனக்கிழங்கு, இதை வந்து நம்ம நீளமாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அதாவது வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இது மூணையும் நம்ம வந்து எப்போ வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். ஸோ இதில் நான் இந்த காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன். இதை தவிர நம்ம வந்து இதில் வந்து முருங்கைக்காய் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காய் நறுக்கிறது தான் இதில் வந்து முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காயை தனியாக கூட வேக வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கேரட், பூஷணிக்காய், பீன்ஸு, சேனக்கிழங்கு. சேனக்கிழங்கு போடுறப்ப அந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம போடணும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கையும் இந்த தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் வாழைக்காய். ஸோ இந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம இதில் போடுவோம். அரசாணிக்காய் வந்து மித்த காய்கறிகள்லாம் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தனியாக கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இங்கே வந்து இதை வந்து குக்கர்லேயே தான் வேக வைக்க போகிறேன். குக்கர்லேயும் வேக வைக்கலாம், பட் வந்து சில பேர் வந்து அதை தனியாகவும் வேக வைப்பாங்க. ஸோ இந்த குக்கரில் வந்து இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். அதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி. தண்ணி ரொம்பவே ஊற்ற வேண்டாம், அளவான தண்ணியை ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இது வெந்துட்டுருக்கிற டைமில் கொஞ்சமாக புளி எடுத்து புளியை நம்ம வந்து கரைச்சி வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக போட்டால் போதும், சாம்பாருக்கு போடுற அளவுக்கு நிறைய வேண்டியதில்லை. அடுத்தது அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போடுவோன்னா தேங்காய். இதில் நான் வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக இருக்கும் அவியல் வந்து. ஸோ அதனால் நிறைய தேங்காய் நம்ம இதில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாவும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் வந்து பச்சை மிளகா சேர்த்திக்கலாம், கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த விழுதும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ புளித்தண்ணியும் ரெடி, இதுவும் ரெடி. அதுக்கு நடுவில் இப்போ இந்த காயும் நல்லா வெந்தாச்சு. இதில் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கருவேப்பிலை 1/2 கப் போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருவி போடுங்க. 1/2 கப் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி, கொஞ்சமாக இதில் வந்து இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளித்தண்ணியில் வந்து இந்த காய் வந்து வேகட்டும், புளியை அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்த ஸ்டெப்பு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுது ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறமா தயிர் வந்து ஊற்ற போகிறோம், கெட்டி தயிர். இது எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சுவையான அவியல் வந்து ரெடி. தமிழ்நாடு சைடில் வந்து இன்னும் கத்திரிக்காயெலாம் கூட ஆட் பண்ணுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது வந்து பக்கா ட்ரெடிஷ்னல் இது. ஸோ நம்ம ஆரம்பத்தில் அந்த காய்கறிகளுக்கு அளவான உப்பு மட்டுமே போட்டோம், அதனால் இப்போ கொஞ்சம் கூட நான் இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவியல் ரெடி ஆயிடுச்சு. அவியல்ங்கிறது கெட்டியாக இருக்கும், நல்ல இதாக. ஸோ ரைட் கன்சிஸ்டன்சியில் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பாடு கூட சர்வ் பண்ணுறப்போ பப்படமோ அப்பளமோ பொறிச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஐட்டம். காய் நம்ம வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தென் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் தாங்க. இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.